உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஊர்க்காரங்கெல்லாம் அவங்கள நம்பினா அதுதான் மாப்பிள்ள உண்மை, அதான் உண்மை. ஊருக்குள்ள அவள பத்தின உண்மை தெரிஞ்சவங்க அதிக பேர் இல்ல. பிளஸ் நாங்களும் அவள பத்தின உண்மையை யார்கிட்டயும் சொல்லல. இசைக்காக அவளால வேதனை அனுபவிச்சவன் நான். அதை மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். மாப்பிள்ள அவங்கள நீங்க மன்னிக்கவும் வேணாம், மனசார அம்மான ஏத்துக்கவும் வேணாம். உண்மை என்னங்கிறது மேல இருக்கான்ல ஒருத்தன், அவனுக்கு தெரியும் மாப்பிள்ள, அவனுக்கு தெரியும். எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஆவுனா எல்லாரும் இல்லாத கடவுள காரணம் காட்டி இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. கடவுள் இருக்கிறது உண்மைனா அவர் தான் எல்லாரையும் படைச்சார்னா தப்பான மனுஷங்களை படைச்சிருக்கவே மாட்டாரு. அதுவும் இவ்வளவு படைக்கலான்னு நினைச்சிருக்க கூட மாட்டாரு. கடவுள் இருக்கிறது பாருங்க பெரிய விஷயம். அது அவ்வளவு சாதாரணமா பேசக்கூடாது, பேசிடவும் முடியாது. ஆனா வீட்டை விட்டு போனவ சாமி பூதம்னு கதை சொல்லிட்டு திரும்ப வந்து நிக்கிறான். சாமி வந்து நீ போக கூடாதுன்னு மாப்பிள்ள உங்ககிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி அவங்க இங்க இருந்து போகணும். அவ்வளவுதானே, பேச போறேன். அவங்களை விட்டுருங்க மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏதாவது பண்ணி இசைய சரி கட்டிட்டு நானே அவங்கள உங்க கண்ணில் படாத அளவுக்கு எங்கேயோ அனுப்பிச்சிருவேன். என் வார்த்தையை நம்புங்க மாப்பிள, பிளீஸ் நம்புங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் ஸ்மூத்தா முடிச்சு வைக்கிறேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி ஆயிடுவேன். அவளால நான் நிம்மதி இல்லாம இருக்கன்றத மனசுல வச்சுக்கிட்டு எதை பண்ணாலும் சீக்கிரமா பண்ணுங்க. அவ சொத்துக்கு காவல்கார மாதிரி காலம் முழுக்க கணக்கு மட்டும் எழுதிட்டு இருக்க வேண்டியதான். உங்க பேருக்கோ என் பேருக்கோ எதுவும் மாற மாதிரி தெரியல. உங்ககிட்ட தானே சொல்றேன், தேவி கல்யாணத்தை காரணமா வச்சு எப்படியாவது சொத்தை கொஞ்சம் எழுதி வாங்கலாம்னு பார்த்தா அந்த இசையும் தாய்மாவும் சேர்ந்து அதையும் கெடுத்து விட்டுட்டாங்க. இப்ப என்னமோ அங்க இருந்து வந்து 100 ஏக்கர் நிலத்தை அவங்க அப்பா விட்டு சொத்து மாதிரி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்காளுக. எப்ப பார், ஒரு பொம்பளை வீட்ல புலம்பிட்டே இருந்தா எதுவுமே நல்லது நடக்காது. சும்மா என்னையே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. தாயமா போயிட்டா இசை கிட்ட பேசிட்டு போன் பண்றேன்னு விஜய் சொன்னால, நீங்களாவது போன் பண்ணி கேட்டீங்களா? அவசரப்படாதீ, நீயும் நானும் சொல்லிய தாயமாவை வீட்டு விட்டு வெளியில அனுப்புனா அவனே தான் அனுப்புனா, நேரம் பார்த்து அவனே நம்மள கூப்பிடுவாண்டி. மூச்சுக்கு 300 தடவை எப்ப அவன் இசை இசைன்னு சொல்றத நிறுத்துறானோ அப்பதான் நமக்கு நிம்மதி. தேவி அந்த பையன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கான்னு விஜய் நம்ம கிட்ட போன் பண்ணி சொன்னால, அப்பவே தேவிய வச்சு இசைக்கு கொஞ்சம் விளையாட்ட காட்டிருக்கலாம். நம்ம விட்டுட்டோம். தேவியும் லேசுப்பட்டவே இல்ல. ஒரு பொண்ணு பிரச்சனைனா முதல்ல எங்க போவா? அவ அம்மா வீட்டுக்கு தானே. ஆனா இவ என்னடானா அண்ணி அண்ணின்னு அவளெல்லாம் தேடிட்டு போயிருக்கா. அவ பேசி சமாதானம் பண்ணிட்டு உடனே திரும்ப வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கா. பரவாயில்ல விடு, புகைய ஆரம்பிச்சிருச்சல்ல, அந்த நெருப்பு அவ்வளவு சீக்கிரமா அணையாது. தேவைப்படும் போது ஊதி தீப்பிடிக்க வச்சிடலாம். இன்னொரு தடவை அது மாதிரி நடக்காமையா போயிட போகுது. Thank you.
நீங்களும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க எழுதுங்க, நான் எடுக்கிறேன். எங்க விஜய் தாங்க கூப்பிடுறான், இருங்க நான் பேசுறேன். விஜய், அம்மா பேசுறேன்ப்பா. எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இதோ பக்கத்துல தான்ப்பா இருக்காரு. ஏன்ப்பா ஒரு மாதிரியா பேசுற, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, அப்பா கிட்ட கொஞ்சம் போன கூட. உங்ககிட்டதான் பேசணுங்கிறான், இந்தாங்க கூடு. விஜய் சொல்லுப்பா. அப்பா, நீங்க சொன்ன மாதிரி அவ சாமி பூதன்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வந்துட்டாப்பா. எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு தெரியும். நம்ம குடும்பத்தை பிரிச்சு ஒண்ணும் இல்லாம சின்ன பின்னமாக்குறதுக்காகத்தான் சின்ன தாயா போனவன் தாயம்மாவா திரும்ப வந்திருக்கான். நான் கோபத்துல ஏதாவது பண்ணிடுவனு எனக்கு பயமா இருக்குப்பா. அவளால வீட்டுக்கு போறது கூட மனசு வர மாட்டேங்குது. நீ என்னப்பா இப்படி பேசுற? இசை கொடுக்கற சப்போர்ட்ல வாடுறாப்பா. அதுக்கு என்ன செய்யணுமோ முதல் அதை செய். அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசுற. இசை மட்டும் இல்லப்பா, இசையோட அப்பாவும் சேர்ந்து அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவரு சொன்ன சொல்ல காப்பாத்தாம என்னை ஏமாத்துட்டாரு. நீ மட்டும் தனியா இருக்கன்னு நினைச்சு எல்லாரும் கூட விளையாட்டு காமிக்கிறாங்களா? டேய், நீ எதையும் கண்டுக்காம அமைதியா இருறா. நாங்க ரெண்டு பேரும் கிளம்பி அங்க வர்றோம். இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களோட ஊருக்கு போகவே விட்டுருக்க மாட்டேப்பா. உனக்காகத்தாப்பா நாங்க அங்கிருந்து கிளம்பி இங்க வந்தோம். நீ கவலைப்படாத. இப்ப நாங்க அங்க திரும்ப வந்து துண்ட காண துணிய காண அவளை ஓட வைக்கிறேன். அவளுக்கு எப்படியாவது இங்க இருந்து போக வைக்கணும்ப்பா. என்கிட்ட சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். இசை மனச கூட நோகடிக்காம அவளை எப்படி வீட்டை விட்டு துரத்துறேன்னு மட்டும் பாரு. நீ எதை பத்தியும் கவலைப்படாம ரிலாக்ஸ் ஆரு. வச்சட்டுமா? சிவகாமி, எங்கடி போன? அடியே சிவகாமி, டேய் விஜய் நம்மள வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காண்டி. சிவகாமி, ஏண்டி போன கட் பண்றதுக்குள்ள மூட்டை முடிச்சோட வந்து நிக்கிற? இப்படி ஒரு போன் விஜய் கிட்ட இருந்து வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு அப்புறம் நமக்கு இங்க என்ன வேலை? கார் சாவி எடுங்க, போவோம். வான் சொன்னா உடனே போயிடுறதா? அங்க போய் என்ன பண்ணணும்னு யோசிக்க வேணாமா? உடனே கிளம்பிட்ட. ஏங்க, எதுவா இருந்தாலும் அங்க போய் பாத்துக்கலாம். புடிங்க இந்த பேக. ஒரு பொம்பளை அவளே பிளான் போட்டு நினைச்சதையெல்லாம் பண்ணிட்டு போயிட்டா, இப்போ அவளுக்கு முன்னாடி வெறுமனை போய் நிக்க சொல்றியா? அப்புறம் எப்ப போலான்னு சொல்றீங்க? இப்பவும் நாம வருவோம்னு அவன் இசைகிட்ட சொல்லியிருக்க மாட்டான்.